காலணிகளோட வரலாறு பத்தி பார்க்கலாம். பண்டைய கால மக்கள் காலணிகளை எதை கொண்டு உருவாக்கியிருப்பாங்க? அங்க இருக்க துணிகளாலையும் விலங்குகளோட தோள்களாலும் தன் கால்களை இறுக்கி கட்டிப்பாங்களாம். அதைதான் அவங்க காலணிகளாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது எந்த காலகட்டம்ன்றது சரியான குறிப்பிட வந்து இல்லைன்னு சொல்லப்படுது. 3700 ஆண்டுக்கு முன்னராகவே எகிப்தியர்கள் சிறப்பாக அணிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அர்மேனிய குகைகளில் 5600 வருஷத்துக்கு முன்பாகவே தோளாலான செருப்பை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2010 ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இந்தியர்களும் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் செருப்பை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சிற்பங்களை நம்ம பார்க்கலாம். தொழில் துறையிலும் இதை உறுதிப்படுத்தப்படுகிறது. சீனாவிலையும் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே மரத்தாலையும் துணியாலையும் ஆன செருப்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இத்தாலிய ரோமானியர்களுக்கு முன்பாகவே பூர்வ குடிமக்கள் கூட கால் விரல்களோட நுனிப்பக்கம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரியான செருப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. காலணிகளை நம்ம அழுக்குக்காகவும் பாதுகாப்புக்காக தான் போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த காலத்தில் அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய அரசியல் இருந்தது. அந்தஸ்தானவங்க மட்டும்தான் காலணி அணிஞ்சுக்கணும்னும் வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கவங்க யாரும் காலணி அணியக்கூடாதுன்னு தடையும் விதிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் பல போராட்டங்கள் இதுக்காக நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம காலுக்கே இந்த காலணி வந்து கிடச்சிருக்கு. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு காலணிகளை பல பரிசோதனைக்கு அப்புறம் ஓடுவதற்கும் நடனம் பயில்வதற்கும் நடப்பதற்கும் காலம் முழுவதுமாக மூடப்பட்ட காலணிகளை தயாரிக்கப்பட்டிருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்பான காலணிகள் வந்து பயன்பாட்டுக்கு வந்து வந்துச்சு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல துறைகளுக்கும் தேவையான காலணிகள் வந்து தயாரிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ரிபோக் அண்ட் நைக் நிறுவனம் தான் பெருமளவு சந்தைகளை வந்து அவங்க கையில் வச்சுருந்துச்சு. நைக் நிறுவனம் உலகம் முழுவதும் 700 கடைகளையும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அமெரிக்கா தவிர 45 நாடுகளில் அதோட பிரான்ச் வந்து இருக்குது. 55% ஆண்களுக்கும் 30% பெண்களுக்கும் 15% குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்பான காலணிகள் தயாரிக்கப்பட்டது. பிறகு மிக பெரிய அளவில் காலணிகள் வர்த்தகமாகவே மாறி நம்மிடம் வந்து சேர்க்கிறது. வர்த்தக ரீதியாக முன்னிலையில் இருக்கும் நாடுகள் இந்தோனேஷியா, சீனா, தைவான், இந்தியா, தாய்லாந்து, வியட்நாம், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் அண்ட் மலேசியா. இந்தியாவில் மட்டும் 18 லட்சம் பேர் காலணி தயாரிக்கும் வர்த்தகத்தில் பணிபுரியறாங்க. கோலாபுரி காலணிகள் வந்து இப்போ வரைக்கும் கையால் தான் உருவாக்கப்படுதான். அதோட நிறம் கூட காய்கறிகளும் பழங்களிலிருந்து தான் உருவேற்றப்படுதுன்னு சொல்லப்படுது. மகாராஷ்டிராவில் இருக்க தென் மாவட்டத்தில் இருக்க கோலாபூரிலிருந்து வர்றதுனால இதுக்கு கோலாபூர் காலணின்னு சொல்லப்படுது. கோலாபுரி காலணி வந்து பியூர் லெதரில் அதோட வெயிட் மட்டும் 2 கிலோன்னு சொல்கிறாங்க. 2 கிலோ எடை கொண்ட கோலாபுரி காலணிகள் மகாராஷ்டிராவில் இருக்க தட்ப வெப்ப நிலைக்கேற்ப தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. டீ ஸ்ட்ராப் அடிப்படை கொண்டு தான் இந்த கோலாபுரி காலணிகள் வந்து தயாரிக்கப்படுகிறது. காலணிகளோட இருக்கிற மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை காலங்களில் அதை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட ஆயுட் காலம் ரொம்ப கம்மியாயிடுமா. 13வது நூற்றாண்டுக்கு பிறகு தான் கோலாபுரி காலணின்ற பேர் அதுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 5 ஊர்களை பூர்வீகமாக கொண்டு வேறு வேறு பேர்களால் தான் அது அழைக்கப்பட்டிருக்கு. 70களில் ஐக்கிய அமெரிக்காவில் ஹப்பி கலாச்சாரத்தில் ராம்வாக்கும் இந்த கோலாபுரி காலணிகளை கொண்டு நடத்தப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.